the chase and the hunt and I set the pace when I'm running. I always வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பிளாக்செயின் லெக்சர் 3 பார்க்க போறோம். இது என்ன புதுசா பார்க்க போறோம்னா, ட்ரஸ்ட்லெஸ் என்வாயன்மெண்ட், நம்பிக்கை இல்லாத என்வாயன்மெண்ட்னா என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க் என்ன இருக்குது, ஏற்கனவே சென்ட்ரலைஸ் டீசென்ட்ரலைஸ் பார்த்துக்கு இதெல்லாம் புதுசாக சொல்கிறேன்னு சொன்னால் அதையும் பாருங்கள். சென்ட்ரலைஸும் டீசென்ட்ஸும் கொண்டு வந்திருக்கேன், பட் அது தவிர்த்து கூட ஒன்று இருக்குது, அதையும் பாருங்கள். ஸோ இந்த லெக்சர் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன். லெட்ஸ் டேக் எ டீப் டைவ். வணக்கம் நண்பர்களே, நம்ம போன லெக்சரில் நான் வந்து இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி, நம்ம போன லெக்சர்லாம் பார்த்தோம் சென்ட்ரலைஸ்னா என்ன, டீசென்ட்ரலைஸ்னா என்ன, பிளாக்செயின் அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இன்னும் ஏன் பிளாக்செயின் வந்து டோட்டலாக என்ன யூஸ் ஆகல, அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த லெக்சர் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, இந்த லெக்சரில் வந்து இதான் அஜெண்டா. ட்ரஸ்ட்லெஸ் என்வாயன்மெண்ட்னா என்ன, மெர்க்கல் ட்ரீனா என்ன, டிஜிட்டல் சிக்னேச்சர்னா என்ன, என்னென்ன டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க் இருக்குது, அப்புறம் வழக்கம் போல் என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. இந்த டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்கில் நான் திரும்பி சென்ட்ரலைஸ் அண்ட் டீசென்ட்ரலைஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது சும்மா ரிப்பீட்டட் கிடையாது, என்னடா சும்மா பழைய பஞ்சாங்கத்தை பாருறியான்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. அப்படி கேட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். பட் அது கிடையாது. டோட்டலாக என்னென்ன நெட்ஒர்க்ஸ்னு தெரிஞ்சிச்சுன்னா, உங்களுக்கு வெளியில் கொஞ்சம் தெம்பாக இன்டெலிஜென்ட்டாக பேசுகிறதுக்கு ஒரு இது இருக்கும், ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு தான் இங்கே நான் பண்ணியிருக்கேன், சரியா? வேறு எதுக்கும் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட்லெஸ் என்வாயன்மெண்ட்டாக என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ட்ரஸ்ட்னா என்னங்க, நம்பிக்கை. உங்களுக்கு ஒரு ஆள்கிட்ட எப்போ உங்கள் நம்பிக்கை வரும், அப்பா எனக்கு அவர் 20 வருஷமாக தெரியுமா, 40 வருஷமாக தெரியும்ப்பா, நான் எல்லாமே டீல் பண்ணியிருக்கேன்ப்பா, அவர்கிட்ட பைசா ட்ரான்சாக்ஷன் டீல் பண்ணியிருக்கேன், என் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, நான் தினைக்கும் அவரை பார்த்துருக்கேன், ஓகே, எனக்கு வந்து அவரை பற்றி நல்லா தெரியும், சொன்ன வாக்கை காப்பாற்றுவார், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ரொம்ப நம்பகமான ஆள் வந்து இருந்தா வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் நமக்கு நம்பிக்கை வரும் பார்த்தீங்களா. அந்த நம்பிக்கை பேர் தான் ட்ரஸ்ட். நம்பிக்கை எப்போ இழப்பீங்க, இது மனுஷங்களுக்கு எப்பவுமே சாதாரணமான விஷயம் தானே. ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை, வீட்டில் இருக்க நம்ம ரொம்ப நம்பின ஆளே வந்து நம்ம நினச்சதுக்கு மாறாக நடந்திருக்கும். ஓகே, இது நிறைய பேர் நீங்கள் வந்து விட்னஸ் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு கேடு தான் அதெல்லாம். ஸோ ஒரு ட்ரஸ்ட்ஃபுல் என்வாயன்மெண்ட்னால் ஃபஸ்ட்டு நம்பிக்கை வச்சு நடக்கிறது. ஓகே, ட்ரஸ்ட்லெஸ் நம்பிக்கையே இல்லாமல் பண்ணுறது தான் வந்து பிளாக்செயின். அப்பா எனக்கு உங்கள் யார் வேணும் நம்பிக்கை கிடையாதுப்பா, ஓகே, எனக்கு நான் தான், எனக்கு நான் தான் நண்பன், நான் தான் எதிரி, அதனால் நான் யாரையும் நம்ப மாட்டேன், அப்படி தான் பிளாக்செயினே பண்ணும். ஓகே, ஸோ அது வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாமா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி பார்க்கலாமா. இப்போ நான் ஜூம் பண்ணுறேன், இது வந்து ஒரு ஒரு ட்ரான்சாக்ஷனுங்க. ஓகே, ஒரு பேங்க்கு ஒரு ட்ரான்சாக்ஷன், ஒரு பார்ட்டியே வாங்குறாங்க, அந்த பார்ட்டியே வந்து ஒரு லெஜரை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நோட்ஸ்ன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே இங்கே மட்டுமே ஒரு லெஜர் இருக்காது, எல்லாமே காப்பி பண்ணுறாங்க. ஸோ பார்ட்டி சி வந்து அந்த லெஜரை பார்க்க முடியும், பார்ட்டி ஏ வந்து இதை பார்க்க முடியும். ஸோ எல்லாமே இங்கே வந்து ஒரு மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டாக இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இங்கே யாருமே வந்து ஒருத்தவங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, இங்கே எல்லாமே காமனாக இருக்கும். அதனால் வந்து இது ட்ரஸ்ட்லெஸ்ஸில் ஆப்ரேட் பண்ணுவாங்க, சரியா? இப்போ மெர்க்கல் ட்ரீனா என்ன அப்படின்னு சொன்னால், இது ஒன் ஆஃப் த டெக்னாலஜி தட் பிளாக்செயின் வந்து யூஸ் பண்ணுறது. அதாவது வந்து அது எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த லைட் வெயிட் டிஜிட்டல் சிக்னேச்சர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. என்னப்பா அது சிக்னேச்சர்னால் தெரியும் எனக்கு, டிஜிட்டல் சிக்னேச்சர்னா என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க பார்த்தீங்களா. சிக்னேச்சர்னா என்ன, கையெழுத்து. ஓகே, டிஜிட்டல் சிக்னேச்சர் என்ன, டிஜிட்டல் கையெழுத்து. அந்த காலத்தில் நான் வளரும் போது நீங்கள் பேங்க்குக்கு போவீங்க, ஒரு லோனையும் ஒரு அக்கௌண்ட்டையும் பண்ணிங்கன்னா, உங்கள் பாஸ்போர்ட்டையோ இல்லை ஏதாவது ஒரு கார்டியோ, ரேஷன் கார்டியோ இல்லை ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு இதெல்லாம் காமிச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. சிக்னேச்சர் போட்டு அங்கே போயிட்டு அவங்க ஒரு பெரிய பேப்பர் தருவான், அந்த பேப்பரில் எல்லாமே படிச்சுட்டு உங்கள் கையெழுத்து போட்டு டேட்டா போடுவீங்க. ஸோ அந்த கை ஒப்பம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கை ஒப்பம் தான் வந்து டிஜிட்டலாக போட்டால் எப்படி இருக்குது. இனி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு லோன் வாங்குறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒன்று என்ட்ரு ஆகிறீங்க, ஆன்லைனில் வந்து லாட்ரி ஆடுறீங்க. ஸோ அவங்க தான் போடுவாங்க கட கடைன்னு சொல்லிட்டு ஒரு 4 ரூல்ஸ் ரெகுலேஷன் போட்டு கடைசியில் ஒரு சின்னதாக ஒரு செக் பாக்ஸ் கொடுத்து இதை டிக் அடிச்சிங்கன்னா அடுத்ததுக்கு போகலாம், ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிளைம் ஒன்று இருக்கும். அதை கிளிக் அடித்தோடனே அவங்க வந்து தானாக அவங்க பேரை வந்து பிரிண்ட் பண்ணிடுவாங்க, டேட்டை போட்டுக்கிட்டு. அதுக்கு பேர் தான் வந்து டிஜிட்டல் கைஒப்பம், டிஜிட்டல் கையெழுத்து. இதுக்கு வந்து மெர்க்கல் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்காரத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மெர்க்கல் ட்ரீ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாமா. ஸோ இதாங்க மெர்க்கல் ட்ரீ, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ இதான் ரூட்டு ஹேஷு, அந்த ரூட்டு ஹேஷ்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஹேஷ் ஏபி இருக்குது, ஹேஷ் சிடி இருக்குது. இந்த ஒவ்வொரு ஹேஷாக டிவைட் பண்ணலாம். ஓகே, இந்த ஒவ்வொரு ஹேஷாக டிவைட் பண்ணி இது 4 ட்ரான்சாக்ஷனாக வரும். இன்னொன்று சரியாக புரியலையே அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் எப்படி ஒர்க் ஆகும், நான் இப்போ சொன்ன அதே எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துக்கோங்க. அதே எக்ஸாம்பிள் எடுத்து ஒரு ப்ரைவேட் பாஸ்வேர்டு, ஒரு சீக்ரெட், ஒரு ப்ரைவேட் பாஸ்வேர்டு, ஒரு சீக்ரெட் பாஸ்வேர்டு ஒரு ஃபைலில் இருக்குது. அந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக வச்சுக்கிறீங்க இல்லை சீக்ரெட்டாக வச்சுக்கிறீங்க, எல்லாமே என்கிரிப்ட் பண்ணி டிகிரிப்ட் பண்ணுறது பார்த்தீங்களா. ஸோ ஒரு சென்டர் வந்து ஹலோ சொல்கிறாங்கன்னா, ரிசீவர் வந்து இங்கே ஹலோ சொல்கிறாங்க, அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி ஹேஷ் பண்ணி டிஜிட்டல் சிக்னேச்சர். இந்த ஹேஷ் ஹேஷ் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாமா. இப்போது ஒரு டாக்குமெண்ட் இருக்குங்க, இப்போ ப்ரெசன்ட்
பிளாக்செயின் கிளாஸை எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி போறீங்க சார். எனக்கு பிரசன்ட் வந்து சொல்லணும்னு சொல்லி எனக்கு அவசியம் இல்லை. நான் என்ன பண்ணுறேன், பியை வந்து ஜீரோ ஆக்கிடுறேன், ஆரை வந்து ஒன் ஆக்கிடுறேன், ஏயை வந்து டூ ஆக்கிடுறேன். அப்புறம் ஜீரோ ஒன் டூ ஜீரோ ஒன் டூன்னு சொல்லிட்டு நிறையா போட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பக்கத்துலேருந்து வந்து அதை வந்து டீக்ரிப்ட் பண்ணுறவங்க, அட இதை பிரசன்ட் கிளாஸ் எடுக்கிறான் இது என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாங்க. ஸோ ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ஹேஷ் ஃபங்க்ஷன் போட்டு அதை வந்து டோட்டலாக என்கிரிப்ட் பண்ணி உங்கள் பப்ளிக் கீ வச்சு நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை சைன் பண்ணுறீங்க. இது வந்து டிஜிட்டல் சிக்னேச்சருக்கு. பட் பேசிக்காக அந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து அதை தெரிஞ்சு அதை டீக்ரிப்ட் பண்ணுவாங்க, அப்படி தான் அதை ரிட்ரீவ் பண்ணுவாங்க, சரியா? ஸோ இப்படி தான் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, இந்த டிஜிட்டல் சிக்னேச்சருக்காக சொன்னேன், அதுக்காக அந்த ஹேஷிங் அல்காரிதம், அதுக்கப்புறம் எப்படி என்கிரிப்ட் பண்ணுறாங்க டீக்ரிப்ட் பண்ணுறாங்க கூட சொல்கிறேன் நான். இப்போது இந்த டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்கு என்னென்ன மாதிரி நெட்ஒர்க் இருக்குது, சென்ட்ரலைஸ்டு பார்த்தோம், டீசென்ட்ரலைஸ் பார்த்தோம். சென்ட்ரலைஸ்னால் என்ன, ஒரு ஆள் ராஜாங்கம். ஓகே, ஸோ பேசிக்காக வந்து ஒரு ஆள் ஒரு அத்தாரிட்டி, அவங்க எடுக்கிற டிசிஷனு அது வந்து சில சமயம் தன்னிச்சையாக முடியும், சில சமயம் வந்து கரெக்டாக முடியும். எப்படின்னா வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு பட்ஜெட் இருக்குது, இன்னும் அடுத்த ரெண்டு மாதம் ஒரு பட்ஜெட் சரியில்லைனா அப்பா வெளில போக வேண்டாம்ப்பா, அது வந்து அம்மா எடுப்பாங்க இல்லை அப்பா எடுப்பாங்க, பட் யார் எடுத்தாலும் நமக்கு பிடிக்காது. ஓகே, ஸோ அதனால் வந்து யூஸ்வலாக அப்பா எடுத்தாங்கன்னா இந்த ஆம்பளை வர்க்குமே இப்படி தான் அப்படி சொல்லிடுவாங்க, இல்லை இந்த பெண்களே இப்படி தான் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம நிறையா பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அதனால் வந்து சில சமயம் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ இதான் நிலமை அப்படின்னு சொல்லிட்டுக்காக பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சென்ட்ரலைஸ்டு எக்ஸாம், இதான் நெட்ஒர்க் வந்து இப்படி தான் இருக்கும், எல்லாமே சென்ட்ரலைஸ், ஒரு ஆள் வந்து டெசிஷனு. இது வந்து சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள் வந்து ஃபேஸ்புக்கு, கோரா, ட்விட்டர், இதெல்லாம் சென்ட்ரலைஸ்டுடைய இது. டீசென்ட்ரலைஸ்னா வந்து எப்படின்னா ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஃபெயிலியரே கிடையாது. அதாவது வந்து எப்படின்னா இங்கே வந்து இந்த ஆள் ஃபெயில் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் மிச்சம் எல்லாமே தோற்றுரும். ஆனால் டீசென்ட்ரலைஸில் சிங்கிள் பாயிண்ட் ஃபெயிலியரே கிடையாது, எல்லாருக்குமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து யாரும் வந்து ஒரு தனியால் ராஜாங்கம் கிடையாது, இல்லை தனியாளோட ராணியோட அள்ளி ராஜ்யமும் கிடையாது, சரியா? இங்கே சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் கிடையாது. ஸோ இதுதான் டீசென்ட்ரலைஸ்டு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இன்னும் ஒன்று பார்க்க போகிறோம், அதுக்கு பேர் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எப்படின்னா ஒரு ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அந்த இது பார்த்தோம் பார்த்தீங்களா, இது எப்படி டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தோம் பார்த்தீங்களா, இதை பாருங்கள் இது எப்படி டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா இடத்தும் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதே கதை தான் இங்கேயும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டரில் வந்து என்னென்னா எல்லா இதெல்லாம் நோட்ஸ், இது வந்து எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது. ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எப்படின்னா இங்கே வந்து யாருக்குமே அத்தாரிட்டி கிடையாது, இங்கே யாருமே வந்து பெரிய ஆள் கிடையாது, யாருமே சின்ன ஆள் கிடையாது, எல்லாருமே சேமு, சமம் நிலைமை. ஓகே, ஸோ எல்லாருக்குமே அத்தாரிட்டி இருக்குது. அதாவது வந்து இந்த ஆளுக்கும் அந்த அத்தாரிட்டி இருக்குது, இங்கேயும் அத்தாரிட்டி இருக்குது, இங்கேயும் அத்தாரிட்டி இருக்குது, இங்கேயும் அத்தாரிட்டி இருக்குது. ஸோ எல்லாருக்குமே அத்தாரிட்டி இருக்குது, இந்த ஃப்ளாட் ஹையரார்கி, இதுதான் வந்து பிளாக்செயின், சரியா? இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பிளாக்செயின் லெக்சர் 3 பார்த்துப்பீங்கன்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் கூச்சப்படாமல் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், லிங்க்டின்லையும் காண்டாக்ட் பண்ணுங்கள், பிளாக் ஸ்பாட்லையும் அனுப்புங்கள், கேள்வி கேளுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ட்ரஸ்ட்லெஸ்னால் என்ன, டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் வந்து மர்க்கஸ் சிக்னேச்சர்னால் என்ன, ஹேஷ் எப்படி யூஸ் பண்ண முடியும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த லெக்சருக்கு இது போதும். திரும்பி நான் ரெண்டு பேரை வந்து தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்து ரொம்ப சந்தோஷம். என் மனைவி ஜெயஸ்ரீக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் பிரசன்ன கிருஷ்ணன். Yeah.